ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வீடியோல ரியல் லைஃப்ல நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான தக் லைஃப் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ ரீசெண்டா அமேசானுக்கே ஆப் வச்ச சுப்ரியா ரஞ்சன்ற ஒரு பையனை பத்தி தான் பார்க்க போறோம். பிளிப்கார்ட் அமேசான்லாம் ஃபெஸ்டிவல் டைம்ல பயங்கரமா ஆஃபர் போடுவாங்க. அதே மாதிரி 2014 அமேசான்ல ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. அப்போ ஒரிசால இருக்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் சுப்ரியா ரஞ்சன்ற ஒரு பையன் லேப்டாப் 190 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணிருக்காரு. ஆனால் ஆர்டர் பண்ண கொஞ்ச நேரத்துல ஆர்டர் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன்டா கேன்சல் பண்ணீங்கன்னு சொல்லி கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேட்டப்போ அவங்க சரியாக ஆன்சர் பண்ணாதனால அந்த கம்பெனி மேலே கன்சியூமர் கோர்ட்டில் ஒரு கேஸை போடுறாரு. அந்த கேஸுக்கு இப்போ தான் ரீசெண்டாக ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. அது என்ன ரிசல்ட்னு கேட்டிங்கன்னா, அமேசான் கம்பெனி அந்த பையனுக்கு 40,000 ரூபா காம்பன்சேஷன் அமௌண்ட்டும் லீகல் காஸ்ட் அண்ட் ஹராஸ்மெண்ட் ஆஃப் த கஸ்டமர்னு சொல்லி 5,000 ரூபாயும் பே பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தொப்பு போட்ட அங்கிள் மஞ்சள் பத்து போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஜாலியாக ஒரு பறவை வானத்தில் பறந்துட்டு இருக்கும்போது அங்கிள் அதை சூப்பு வச்சு குடிச்சிடலான்னு நினச்சி ஊசி பாசி விற்கிறவங்கள்ட்ட துப்பாக்கியை வாடகைக்கு வாங்கி அதை சுட தெரியாமல் சுட்டு அவருக்கு சூப்பும் கிடைக்காம பறவையும் கிடைக்காம மண்டையில் வீக்கம் மட்டும்தான் கிடச்சிச்சு. இனிமேல் யாராச்சும் பேர்ட்ஸை சூப்பு வச்சு குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் உங்கள் ஃபன்னி வீடியோஸில் வந்துடுவீங்க, பார்த்துக்குங்க. இப்போ அங்கிளுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். நம்ம எல்லாரும் ஒன் மேன் ஆர்மி கேள்விப்பட்டிருப்போம், ஒன் மேன் ஃபேமிலி கேள்விப்பட்டிருக்கோமா? வாய்ப்பே இல்லைங்க. நானும் இப்போ தான் கேள்விப்படுறேன். நம்ம ஊரில் அவன் ஒரு ஒய்ஃப் வச்சுட்டு சமாளிக்க முடியாமல் புலம்பிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி நம்ம 90s கிட்ஸுக்கு மேரேஜ் கூட ஆகாமல் இருக்கு. நம்ம வாழணும், செம்மையாக வாழ்ந்தாண்டான்ற மாதிரி வாழணும். ஆமாங்க, அப்படி தான் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் பேர் வின்ஸ்டன் பிளாக்மோர். இவர் கனடா நாட்டை சேர்ந்தவர். இவருக்கு இப்போ 64 வயசாகுது. இவரோட ஃபேமிலியில் மொத்தம் எத்தனை பேர்னு கேட்டிங்கன்னா 177 பேர் இருக்காங்க. இந்த ஃபேமிலி தான் கனடாலே வெரி பிக்கஸ்ட் ஃபேமிலி. என்னடா சொல்கிற 177 பேர்? ஆமாங்க, 177 பேர் தான் இருக்காங்க. இவருக்கு 27 ஒய்ஃபு, 150 குழந்தைங்க இருக்காங்க. நம்ம 90s கிட்ஸ்லாம் இவர் ஒரு ரோல் மாடலை கூட எடுத்துக்கலாம். அமெரிக்காவில் டெசிகா பிரவுன்ற ஒரு லேடி 2021 பிப்ரவரி 3rd அன்னைக்கு கொரில்லா குளூ சேலஞ்சு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஏர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணாமல் கொரில்லா குளூ ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்ப்ரேனால என்ன ஆகுதுன்னா அவங்க ஹேர் அவங்க தலையோட ஒட்டிக்குது. அதனால அவங்க அழுதுகிட்டே டிக்டாக்ல ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகுது. அதை பார்த்து கொரில்லா குளூ கம்பெனி ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணி சாரி கேட்குறாங்க. இப்போ தான் என் தலைமை என்ட்ரி. லெனின் மார்டின்றவர் அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் நம்பாதீங்க, இந்த சேலஞ்சை நான் வின் பண்ணி காட்டுறேன்னு பயங்கரமாக டயலாக்லாம் பேசிட்டு ஒரு பேப்பர் கப்பில் கொரில்லா குளூ ஸ்ப்ரேவை அப்ளை பண்ணுறாரு. அப்ளை பண்ணி அதை வாயில் வச்சுக்கிறாரு. அப்புறம் அவர் அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாரு. அது எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்லேருந்து. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பவர் லிப்டிங் அசோசியேஷன் ஒரு உமன்ஸ் பவர் லிப்டிங் காம்படிஷனை ஸ்ரீநகரில் நடத்தியிருக்காங்க. அதில் சைமா உபைத்துன்றவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 2018 தான் மேரேஜ் ஆகியிருக்கு. அவங்க லைட்டாக குண்டாக தான் இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒன்றால் ஜெயிக்க முடியும்னு சொல்லி ரொம்ப மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. சைமா உபைத்தோட ட்ரெயினர் யாருன்னு பார்த்தோம்னா அவங்க ஹஸ்பண்ட் தான். அந்த காம்படிஷனில் அவங்க 255 kg வெயிட் தூக்கி ஃபஸ்ட்டு காஷ்மீரி உமன் பவர் லிஃப்டர்னு சொல்லி கோல்டு மெடலும் வாங்கியிருக்காங்க. இவங்க உண்மையிலுமே சிங்க பெண் தாங்க. மேரி என்கேஜ்மெண்ட் கே பாத் சே படா மேரி இன்ஸ்பிரேஷன் மேரி ஹஸ்பண்ட் ஹை ஆல் சிங்க பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே. ஏய் அடுத்தடா, நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே